தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு கொண்டாட்டம் உண்மையிலேயே தமிழர்களுக்கு தேவையா நன்மை வந்து தீமையை வென்ற ஒரு தினம் அப்படின்னு சொல்லி மதவாதிகள்லாம் காரணம் காட்டி கொண்டாடுறாங்க இது கூட கொண்டாடுறேன்னா எப்படி அப்படின்னு சொல்லியும் சில பேர் எல்லாம் கேட்குறீங்க எல்லாம் கரெக்டு ஆனா முந்நூத்தம்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு டாஸ்மாகில் தீபாவளியை முன்னிட்டு வியாபாரம் நடந்திருக்கு குடிக்கிறதுல யார் நினைக்கிறீங்க டாட்டா பிர்லா பேர்னு அதானியோட பெயரணுமா குடிகிறான் எல்லாம் ஏழைங்க சார் சாப்பிடுறதுக்கும் வாழ்றதுக்கும் இடம் இல்லாதவங்கதான் குடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த ஒரு தீபாவளியை முன்னிட்டு பல கோடி கணக்குல பணம் வந்து பட்டாசு அப்படின்ற பேர்ல எரிக்கப்பட்டிருக்கு சுற்றுச்சூழல் மாசுபட்டிருக்கு பல பில்டிங்ஸ் வந்து சேதப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலையும் வெள்ளி பல ரிலீஸ்கள் உருவாகி மக்கள் மனசை திசை திருப்பி இருக்குன்னு தான் சொல்லணும் எந்தெந்த விஷயங்கள்ல இருந்து திசை திருப்பி இருக்கு அப்படின்னா எதெல்லாம் நம்ம கண்டிப்பா கவனிச்சு மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயங்களோ அவற்றிலிருந்து இருந்து நம்ம மனசை திசை திருப்பி இருக்குன்னு தான் சொல்லணும் காவிரி நதிநீர் ஆணைய உரிமை சேலத்துல இரும்பாலை பிரச்சனை நெய்வேலி நிலக்கரி பிரச்சனை பாலாற்றுல ஆந்திர அரசு அணை கட்டுற பிரச்சனை முல்லை பெரியார் அணையோட உயர்த்திக்கிறதுக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் செயல்படாத தமிழக அரசு அதோட நிலைமை குறித்த ஒரு பிரச்சனை கர்நாடகத்துக்கு சாதகமான மத்திய அரசோட நிலை குறித்த ஒரு பிரச்சனை நுழைவுத் தேர்வு புதிய கல்விக் கொள்கை பட்ட பகல்ல இட இடஒதுக்கீடு முறை இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல இருந்து மக்கள் மனசை திசை திருப்பதுக்கு தான் இந்த ஒரு தீபாவளி உதவுது அப்படின்னு சொல்லி கி வீரமணி அவர்கள் கொந்தளிச்சு எழுந்திருக்காரு ஆனால் இது இவர் ஏன் ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிறாருன்னு தான் புரியல ஏன்னா ஏற்கனவே தீபாவளி சனிக்கிழமையே முடிஞ்சு போச்சு நீங்கள் அட்லீஸ்ட் போன புதன்கிழமை சொல்லியிருந்தீங்கன்னா கூட இப்போ ஒரு பதில் கிடச்சிருக்கும் போங்க சார் நீங்கள் லேட் ஆயிட்டீங்க எல்லாத்துலையும்